Hi everybody, welcome to Priya's Academy. Vanga iniki Praveshika second paper paaka poronga. Indha question paper pathina February 2020-21 la vanda paper nga. Okay, ingla, adhe question paper kaati na ungalku vandu explain panna poren. So idhila irundhathu vandhathu maybe varla varama irukalam. Ena pona vaati nammalku 50% portion nga. Indha vaati nammalku 100%. So appadi irukka time eppadi judge panni edupaangandrathu namakku theriyadhu. Adhanaala neenga vandu ஆல்மோஸ்ட் நான் எப்படி படிக்க சொல்கிறேன்னா அது அதுக்கு தகுந்த மாரி படிச்சுட்டிங்கன்னா இல்லை உங்கள் ஜி சொல்கிற மாரி நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா சேஃப் இருங்க. பட் கொஞ்சம் மட்டும் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன். லைக் காந்திஜி லெசனில் இருக்கிற டிப்னியாக இருக்கட்டும் இல்லை சம்மரியாக இருக்கட்டும் அதேமாரி அதுக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேங்க. மிச்சம்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபுல் பர்சன் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டூ ரோமன் அண்ட் செகண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா சத்திய கஸ்வர் அப்படின்னா அது வந்து ஃபுல் முழுக்க முழுக்க காந்திஜியோட புக்காக இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காந்திஜியோட சைல்ட்ஹுட்டிலேருந்து அவர் படித்து கல்யாணம் பண்ணிவிட்டு நாட்டுக்கு எவ்வளோ போராடினான்றது ஃபுல் ஹிஸ்ட்ரி அதில் இருக்குங்க. ஸோ ஃபுல்லுக்கு முழுக்க முழுக்க அந்த புக்கு பூரா பார்த்தீங்கன்னா காந்தியோட ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ காந்திஜியோட ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்படி இருக்க டைம் அதில் வந்து நம்மளுக்கு 20 மார்க்ஸ் கேட்க போகிறாங்க. 20 மார்க்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து டிப்னியிலேருந்து 10 மார்க்ஸு, அப்புறம் சாராஞ்சில் ஒரு 10 மார்க்ஸ். டிப்னியில் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்து எனி 2 எது சொல்ல போகிறாங்க. ஸோ 1 கேரி 5 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம 4 படித்தோன்னா அதுலேருந்து 2 வந்துடும் இல்லை. ஓகேங்களா? வாங்க இப்படி தான் இதை படிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா கிசி ஏக் சாராஞ்ச், சாராஞ்ச்னா சம்மரி. இப்போ வந்து இதில் வந்து 3 கொடுத்து 1 எது சொல்லுவாங்க, அதுக்கு 10 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ காந்தி புக் ஃபுல்லாக படித்தோன்னா நம்ம கன்ஃபார்மாக 20 மார்க்ஸ் ஈஸியாக அசால்ட்டாக வாங்கிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 10 லெசன்ஸ் படிங்க போதும். அந்த 10 லெசன்ஸில் இருக்க டிப்னி சரி அந்த சாராம்ஸ் சரி அது ரெண்டுமே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே வந்து 20 மார்க்ஸ் வாங்கி கொடுத்துரும். இந்த 11லேருந்து 20 படிக்க வேண்டாம், பட் தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வாங்க இப்போ தேர்ட் ரோமன் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது ஸ்டோரியோட டைட்டில். இது பார்த்தீங்கன்னா ஹரிஷ்சந்திரோட கதை. இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து 4 ரோமன் அட்டன் பண்ணோம். 3, 4, 5 and 8 ரோமன். ஓகேங்களா? இப்போ இந்த 4 ரோமனில் என்ன நம்ம படிப்போன்றது பார்த்திங்கன்னா இந்த 3rd ரோமனில் பார்த்தீங்கன்னா கொஷன் ஆன்சர்ஸ். கிட்டத்தட்ட 25 கொஷன் ஆன்சர்ஸ் இருக்குங்க. போன வாட்டி வந்ததை விட்டுட்டு படித்தா கூட நம்ம கொஞ்சம் சேஃப் தான். ஏன்னா அந்த 8 விட்டுட்டு பேலன்ஸ் படிச்சுனாரோ ஓகே, இல்லை அதில் இருக்கிறது மொத்தமாக 25 தானேம்மா, அழகாக படிச்சுங்க. அதில் எனி 5 தான் கேட்குறாங்க. எனி 5 10 மார்க்ஸ். ஓகேங்களா? சூப்பராக எழுதலாமாங்க. ஒரு கொஷன் ஆன்சருக்கு வந்து 2 மார்க்ஸ், எனி 5னா 10 மார்க்ஸ். ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க, எலபரேட்டாலாம் இருக்காது, ரொம்ப குட்டி தான். ஸோ ஈஸியாக எழுதலாம், பார்த்துங்க. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட்டு 4th ரோமன். 4th ரோமன் பார்த்தீங்கன்னா ஹரிஷ்சந்திரோடைய கதையோட கேரக்டர்ஸில் டிப்னி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹரிஷ்சந்திரோடைய கதை பார்த்தீங்கன்னா மெயின் டிப்னி கேரக்டர்ஸ் வந்து ஒரு 6 இருக்குங்க. 6ல அவங்க 3 கேட்டிருக்காங்க. போன வந்த 3 விட்டுட்டு பேலன்ஸ் 3 படித்தோன்னா நம்ம ரொம்ப சேஃபு. ஓகேங்களா? அப்படியும் படிக்கலாம், இல்லைனா இதை நான் செலக்டடாக கொடுக்குறேன், அது கொஞ்சம் பார்த்து படிச்சுங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள் 5th ரோமன் கிசி ஏக் பார்த்துருக்கா சரித்திர சித்ரன் கீச்சியே. ஏதோ ஒரு கேரக்டரோட இது மட்டும் டீட்டெயிலாக கேரக்டரிஸ்டிக் எழுதணுங்க. அது பார்த்தீங்கன்னா ஹரிஷ்சந்திரம் இதில் டோட்டலாக 4 தான் இருக்குங்க. அந்த 4ல 2 கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 2 படித்தாங்க ஓகே, இல்லை 3 படித்தா ரொம்ப ரொம்ப சேஃப் நம்பர். 10 மார்க்ஸுங்க. அதனால் அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க, நல்லா படிச்சுடுங்க. ஈஸி தாங்க. நீங்கள் ஸ்டோரி படிச்சுக்கிட்டு உங்களோட ஓனாக எழுத ட்ரை பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் எக்ஸாம் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரோமன் நம்பர் 6. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம வச்சனை வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டு வரோம், மத்தியமாலேருந்து கற்றுட்டு வரோம். பிராத்மிகளே சொல்லிக் கொடுப்பாங்க, பட் இருந்தாலும் நம்மளுக்கு தனியாக ஸ்பெஷலாக அதுக்குன்னு எழுத மாட்டோம். பட் மத்தியமாலேருந்து பர்டிகுலராக இதுக்கு எழுதுவோம். மத்தியமாராஷ்டிரம் அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரவேசிகா. பிரவேசிகாவில் பாருங்கள் 5 கொடுத்துருக்காங்க, 5 மார்க்ஸ். ஒரு வேர்டு எதுனா 1 மார்க்ஸ்மா. அசால்ட்டாக நம்ம வாங்கக்கூடிய இடம் எதுனா இது தான். ஸோ நல்லா படிங்க, நல்லா ஈஸி எழுதுங்க. வச்சா நல்லா ரூல்ஸ்க்கு தெரிஞ்சுங்க. இந்த ரூல் படித்தா இப்படி வந்தால் இப்படி எழுதணும்ட்டு. ஸோ அதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அழகாக எழுதலாம். 5 மார்க்ஸ் சூப்பராக வாங்கலாம். ஓகேங்களா? வாங்க 7th ரோமன். 7th ரோமன் வந்து லிங்க் பதிலியே. எல்லாருக்கும் தெரியும் லிங்க்னு என்னதுமா ஜெண்டர். ஸோ ஜெண்டரும் அப்படிதாம்மா. ஸோ ஆல்மோஸ்ட் புக்கில் கொடுத்தது மட்டும் படித்தா போதும், ஏன்னா அதுலேருந்தான் கேட்க போகிறாங்க.
அதை தவிர வேற வெளியே எந்த இது கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. அப்டேட்டை நீங்கள் படிக்கிற டைமும் அதிலே பாருங்கள் எனி ஃபைவ் கொடுத்துருக்காங்க, ஃபைவ் மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாமா இல்லையா. இங்கே பாருங்கள் ஒரு வேர்டுக்கு ஒன் மார்க்ஸ், அசால்ட்டாக வாங்கக்கூடிய இடம் இது தாங்க. ஈஸியாக ஜஸ்ட் படித்து எழுதி பாருங்கள், முக்கியமாக எழுதி பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட்டு எயித் ரோமன். இப்போ எயித் ரோமன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, சத்தியமே ஜெயத்தேன்றது நாடகத்தோட இஆர்சி. இந்த இஆர்சியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கிட்டத்தட்ட 25 இருக்குங்க, அதில் 6 ரோமன்ஸ் வந்துடுச்சு போன வாட்டி, அதை விட்டுட்டு பேலன்ஸ் படித்தா கூட நீங்கள் சேஃப். ஹரிஷ்சந்தரோட எப்போவுமே இஆர்சிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணால், அந்த ஸ்டோரி தரவாக இருந்தால் இந்த சென்டென்ஸ் வந்து யார் யார்கிட்ட எதுக்காக சொல்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்ம ஈஸியாக அந்த சத்தியமய ஜெயத்திலேருந்து எடுத்திருக்கோம், யார் யார்கிட்ட சொல்லியிருக்கோன்னு சொன்னாவே அதுக்கே 2 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கடுத்து அந்த பாடி மேட்டர் எதுவும் வைக்காதும் பார்த்தீங்களா, அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்து அழகாக ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் இது. எனி 3 எழுதினோம் 15 மார்க்ஸ், அப்போ ஈச் கேரி 5 மார்க்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை சமயம் எழுதலாங்க, யார் யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏன்னா அந்த இஆர்சி ஒரு ஒரு இஆர்சியும் நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா. ஸோ டவுட்டே வேணாம், நம்ம ஃபுல்லாகவே படிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த லைன் யார்கிட்ட இருந்து யார் எதுக்காக சொன்னாங்கன்றது தெரிஞ்சுக்கினா போதும் ஓகே. வாங்க 9th ரோமன். இது செம்ம ஈஸிங்க, கிராமர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ கிராமர் வந்து கொஞ்சம் டீப்பாக போகிறது வந்து நம்ம பிரவேசிக்கால இருந்தால் போவோம். ஸோ பாருங்கள் இங்கே வந்து குட்டி குட்டி ஆன்சர்ஸ். இது 9th ரோமன் வந்து ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கி அப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டு வாக்கியங்களை எழுதணுமா. இங்கே எனி 5 எது போகிறோம், 10 மார்க்ஸுங்க. ஸோ ஒரு கொஷனுக்கு 2 மார்க்ஸ் கேரி. ஸோ சூப்பராக எழுதலாமா, எதில் இல்லைங்க, சூப்பராக எழுதலாம். வாங்க 10th ரோமன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக பெருசாக எழுதணுங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனி 4 கொஷின்ஸ் எழுதணுங்க, எனி 4 கொஷின்ஸ்க்கு 20 மார்க்ஸுங்க. அப்போ ஈச் கேரி 5 மார்க்ஸ். அப்போனா நீங்கள் 5 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எழுதணும்னு பாருங்கள், கொஞ்சம் ஜாஸ்தி தான் எழுதுங்க. ஆனால் இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா படிங்க, ஏன்னா நீங்கள் இங்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா விபி வியு அப்படின்ட்டு பிரவீன் பிரவீன் உத்தராத்திலலாம் போய் படிச்சுட்டுனா உங்களுக்கு நல்ல கிராமர் வந்துடும். ஸோ சும்மா ஏன்னா தனமான படிக்காதீங்க, சங்கியான என்னது நவுன், நவுனுக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது அது நல்லா டீட்டெயிலாக படிங்க, படிச்சிங்கனாவே போதும் சூப்பராக வாங்கிடலாம் ஓகேங்களா. 10th ரோமன் புரிஞ்சுதாங்க ஓகே. இப்போ நான் சில இது மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் எடுத்து போடுறேன், அது பார்த்து யூஸ் பண்ணிங்க சொல்லுங்கள். இப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகேங்க, தேங்க்யூ.